ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் பச்சை சுண்டை யூஸ் பண்ணி புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன். சுண்டைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா இந்த சுண்டைக்காய் கருத்து போயிடும். சுண்டைக்காவை இதை மாதிரி கட் பண்ணாமல் லைட்டாக அம்மி இல்லாட்டினா உரலில் வச்சு தட்டியும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளிக்குழம்புக்கெலாம் எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு. நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு, ரெண்டே ரெண்டு வெந்தயம், ரெண்டு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இந்த சுண்டைக்காவை பயன்படுத்தி தனியா, மிளகு, தேங்காயெல்லாம் வச்சு அரைச்சி செய்கிற ஒரு குழம்பு இருக்கு. அந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நான் சீக்கிரமாக அந்த ரெசிபி கூட அப்லோட் பண்ணுறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் சுண்டைக்காவை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குழம்புத்தூள் தான் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூளை எண்ணெயில் ஒரு நிமிஷம் அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தோம், குழம்புக்கு சேர்க்கல. இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக துளியோண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பச்சை சுண்டை புளிக்குழம்பு ரெடி. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.